வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ப்ரீ அனாலிசிஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ப்ரீ அனாலிசிஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஃபாஸ்ட் பாலர்ஸ்களோட பேஸ் பிளஸ் பவுன்ஸ் அண்ட் அக்ரெசிவான அந்த ஷார்ட் பாலுக்கு என்ன பண்ண போறாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் எப்படி ஆட போறாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அண்ட் ஷகீப் ஹசன் என்ன பண்ண போறாரு நான் எதிர்பார்த்து டிவிக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்தேன். ஷகீப் ஹசன் எப்படி ஆடினாரு, இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா எப்படி ஆடினாரோ அதே போல ஆடினாரு, அட்டகாசமா ஆடினாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா மற்ற பேட்ஸ்மேன்கள் எப்படி ஆடினாங்களான்னு எனக்கு தெரியல, அதுவும் இந்த ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டா. ஆனா இவர் ஆடினாரு பாருங்க, ஒரு ஆட்டம் மறக்கவே மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு ஃபாஸ்ட் பவுலர்கள். அதுக்கப்புறம் நான் மறக்கல அந்த இன்னிங்ஸ், எனக்கு இன்னும் வரைக்கும் பசுமையா ஞாபகத்துல இருக்கு. நம்மளுக்கு பங்களாதேஷ் டீம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதுக்கு முன்னாடி அஷ்ரஃப் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. அவரு போனதுக்கு அப்புறமும் ஷகீப் ஹசனோட நேம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இல்ல உடனே வளர்ந்தது. ஆனா அப்போ ஷகீப் ஹசன் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஆனா ஷகீப் ஹசனை அடுத்த அஷ்ரஃபுல் இருக்கும்போதும் சரி, இப்போ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷகீப் ஹசன் மட்டும்தான் நம்மளுக்கு பங்களாதேஷ் டீம்ல ரொம்ப அதிகமாக உச்சரிக்கிற ஒரு பேர்னா ஷகீப் ஹசன் தான். முஷ்ஃபிகுர் ரஹீம், அதுக்கு மொர்டாசா, முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்கெல்லாம் இருந்தாலும் ஷகீப் ஹசனோட நேம் மட்டும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். ஜென்டில்மேன் கேம், அதே நேரத்தில் வந்து கிரேட் ஆஃப் ஆல் டைம், அதே நேரத்தில் கிரேட் ஆஃப் ஆல் டைம் ஆல் ரவுண்டர், பங்களாதேஷ் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு பிளேயர். அவருக்கு இன்டர்வெல்லாம் தேவையில்லை, நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர், அவரை பத்தி அவர் இப்படி அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவான ஒரு பிளேயர் தான், எப்பவுமே எஃபெக்டிவான ஒரு பிளேயர் பங்களாதேஷ் டீம்ல. இப்போவும் பங்களாதேஷ் டீமோட ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தாலுமே இவ்வளவு எஃபெக்டிவான ஒரு பிளேயரை நான் பார்த்ததே கிடையாது. வேர்ல்டு கப்ல இப்படிப்பட்ட பிளேயரை நான் எஃபெக்டிவான ஒரு பிளேயரை நான் பார்த்ததே கிடையாது. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். பங்களாதேஷ் டீமுக்கு ஷகீப் ஹசன் மூலமா மூன்று பிளேயர்கள் கிடைச்ச கதையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஃபீல்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், அடுத்தது பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், அடுத்தது பேட்டிங்கில் சிங்கிள் ஹேண்டாக நின்று ஆடி கொடுப்பாரு. மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு பிளேயர் இந்த வேர்ல்டு கப்பில் இவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கவில்லை. கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா, நான் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போ வந்து ஒன்றவனா உள்ள ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரோ அப்போலேருந்து அவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தான் இருக்குது. அவர் வந்து T20 நம்பர் 4 இறங்குவார், அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு மாதிரி 2018 வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஒன்றவனா இறங்கினாரு, 97, 56, 34 ரன்கள் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா பங்களாதேஷ்ல 65 ரன்கள், 61 ரன்கள் நாட் அவுட், 29 ரன்கள் அடிக்கிறாரு. ஸோ எஃபெக்டிவா இருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த ஷகீப் ஹசனோட ஒரு பேட்டிங்கை விட இந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட பங்களாதேஷ் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவர் ஆன மேட்சுகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றவன் அந்த மேட்சுகள் எல்லாமே பங்களாதேஷ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை கிளியராகவே சொல்லும். பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் இவரோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே எல்லா காலத்தையும் இவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி 5-6 இவருக்கு வரும்பொழுது பெரிய ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா மேலே இருக்கிற பேட்ஸ்மேன் இப்போ சரியா ஆடி வந்திருக்க மாட்டாங்க, கீழே வருவாரு, 100 ரன்கள் 200 ரன்களுக்கு மேலே சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 50 ரன்களோ 100 ரன்களோ ஒரு 150 ரன்களுக்கோ அவுட் ஆயிரு, அதுக்குள்ளே ஒரு 5 விக்கெட்டுக்கு போயிருந்திருக்கும் இல்லை 4 விக்கெட்டுக்கு போயிருந்திருக்கும். அப்போ இவர் வருவார், அடுத்தது கையில் வந்து ஒரு 20 ஓவர்கள் தான் இருக்கும், கீழே டெய்லர் நின்று ஒரு 50 ரன்கள் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த பிரச்சனை அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எப்போ நம்பர் 3க்கு வந்தாரோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்பர் 5ல நின்று ஆடிட்டு இருந்தாரோ அதே போல தான் ஆடிடுறாரு. நிற்பாரு நின்று ஆடிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு ஒரு ஷாட் அட்டாக் பண்ணி ஆடிட்டு இருப்பாரு. பொறுமையா ஆடிட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணி ஒரு ஷாட் ஆகுவாரு, அதுதான் ஷகீப் ஹசன். ஸோ நிக்கிறது பிரச்சனை கிடையாது, பெருசு கிடையாது. ஆனா டீம்ல ஒரு 40%, 45% இல்ல 50% ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அது ஷகீப் ஹசனோட ஒரு ஸ்கோரா தான் இருக்கும். நிக்கிறது தான் பெருசு கிடையாது, நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நிப்பாரு அழகா ஆடி கொடுத்துட்டு போவாரு, அதுதான் ஷகீப் ஹசன். இந்த வேர்ல்டு கப்ல நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கிலாந்து டீமுக்கு அகைன்ஸ்டா ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் குட், அதுக்கப்புறம் வோல்ஸ், ஸ்டோக்ஸ் உள்ள வந்து அதில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கவே இல்லை. நான் அந்த அனாலிசிஸ்ல நான் வந்து இவர் எப்படி பேட் பண்ணாரு அப்படிங்கறத நான் வந்து பேசி காமிச்சிருக்கிறேன், நான் ஆடியுமே காமிச்சிருக்கிறேன். நல்ல பேக் ஃபுட் ஷாட்ஸ் ஆடி இருப்பாரு, பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கிடையவே கூடாது. என்ன நீங்க ஷார்ட் பால் போட்டாலுமே லைட்டா அதனோட பேக் ஃபுட் லைட்டா பின்னாடி மூவ் ஆகி திடீர்னு புலர்னு ஒரு கட் ஷாட்டோ இல்ல பேக் ஃபுட் ஷாட்ஸோ வந்து அடிப்பாரு பாருங்க. அதே போல புல் ஷாட்டும் அப்படிதான், பெரிய அளவுல ஒன்னும் லெக் சைட்ல திரும்பி ஒரு ஸ்ட்ரெச் எல்லாம் கிடையவே கிடையாது. லைட்டா தன்னோட கால் பாத்தீங்கன்னா ஒரு லெக் சைட்ல தான் வந்து கார்டு எடுத்து ஆடிப்பாரு, கொஞ்சம் மிடில் ஸ்டெம்புக்கு போய் லைட்டா ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி ஆடுவாரு. இவ்வளவுதான் டெக்னிக்கா இருக்கும், பெரிய அளவுல ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் அவர் ஆடவே மாட்டாரு. அவரோட கட் ஷாட் பெரிய ஸ்ட்ராங்கான அவரோட கட் ஷாட், பட் அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆடவே மாட்டாரு. அழகா பொறுமையா பார்க்க
கண்ணுக்கு குளிர்ச்சியான ஷாட்ஸ்கள் அதிகமாக ஆடுவார். இங்கிலாந்து டீம் அகைன்ஸ்டா அதை பண்ணாரு, அவங்களும் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு யார்க்கர் போட்டு தான் அவர் அவுட் ஆக்க முடியாத தவிர மற்றபடி ஒண்ணுமே பண்ண முடியல. வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா நான் சொல்லவே தேவையில்லை. அப்போ ஃபயர் போல ஆனாரு. அடுத்தது ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு 41 ரன்ல வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஞ்சுக்கு பயமா தான் இருந்தது. ஒருவேளை இங்க ஷகீப் ஹசன் வந்து ஒரு 10 ஓவர் 15 ஓவர் மட்டும் நின்றுருந்தாருன்னா அந்த மேட்ச்ல கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டீம் அகேன்ஸ்டா பங்களாதேஷ் டீம் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இவரோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா காமா இருப்பாரு. அதே போலதான் பங்களாதேஷ் டீமோட பிளேயரோட ஆட்டிடியூடும் இருந்தது. ஒருவேளை இவர் நின்றுதானா கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருப்பாங்க. நான் சவால் விட்டு சொல்லியிருந்திருப்பேன் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஏரோன் ஃபின்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேப்பா பெரிய பிளேயர் அவுட் ஆகிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்தது. ஸோ பேட்ல ஒரு 476 ரன்ல அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா 10 விக்கெட்டுகள் பிளஸ் எக்கனாமி ரேட் 5.57 வச்சிருக்கிறாரு. அவர் பவுலிங்கை பத்தி சொன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா இவில் லூயிஸ் வந்து கரெக்டா செட்டில்டாய் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஆக்சிலரேட்டர் கூட்ட நேரம். இவில் லூயிஸுக்கு ஒரு யங்ஸ்டர் அவரும் ஹிட் பண்ணி ஆடக்கூடியவர் தான். அடுத்து நிக்கலஸ் பான் கரெக்டா பெருசா அடிச்சுக்கிட்டு வராரு. ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனையும் அழகா எப்படி எடுத்தாருன்னா யங்ஸ்டர்ஸ்ல கொஞ்சம் முன்னாடி இழுத்து அடிக்க வச்சாலே கொஞ்சம் அவுட் ஆயிருவாங்க. ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியா போனாலும் ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணி ஆடுறவங்க கொஞ்சம் அவங்களுமே கேர்ஃபுல்லா ஆடுறவங்க தான். ஷகீப் ஹசன் பண்ணாரு, பாலை ஃபிளைட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச லூயிஸ் வந்து ஒரு 6 அடிச்சாரு அண்ட் மறுபடியும் இப்படி போட்ட ஒரு பால் கொஞ்சம் ஃபிளாட்டா போட்டாரு. ஸோ டீப் விக்கெட்ல அவுட் ஆனாரு கேட்ச். அடுத்து நிக்கலஸ் புரானுக்கும் அப்படிதான் ஸ்ட்ரைட்ல ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது மறுபடியும் ஒரு ஃபிளாட்டான மாதிரியான ஒரு பால் வெளியே வந்து இழுத்து ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பால் கொஞ்சம் பேஸ கம்மி பண்ணி போட்டாரு. நிக்கலஸ் புரான் அவுட். அங்க நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அந்த மேட்சோட அனலிசிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஷகீப் ஹசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருக்கும். பேட்டிங்ல அவருக்கு தெரியும் பொறுமையா ஆனா போதும் ஸ்கோர் வரும், பேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன்கள் வரும். நான் எப்பவுமே சொல்லுவேன் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கோ மித்தலிராஜ் அவர்களுக்கோ அடுத்தது வந்து இந்த ரொம்ப நாளா ராஸ் டெய்லர் அவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா அவங்க இப்பெல்லாம் டெக்னிக்கை நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்க எப்போ ஸ்கோர் பண்ணணும் எப்படி ஸ்கோர் பண்ணுங்கிறது. அந்த இடத்துக்கு தான் இப்ப கேன் வில்லியம்சன் ஸ்மித் அவர்கள் விராட் கோலி அவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்கிற பேர்களுக்கு இது எப்பவுமே இருக்கும். அந்த இடத்துல ஷகீப் ஹசன் வந்துகிட்டு இருக்கிறாரு, ஏறவே வந்துட்டாரு, அப்படிதான் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. அதே போல ஆப்கானிஸ்தான் டீம் அகேன்ஸ்டா 5 விக்கெட்டுகள் நான் என்ன சொன்னேன் ஸ்லிப் ஆயிட்டும் ஒரு ஸ்லிப்பும் வச்சு இந்த அஷ்தர் அஃப்கானோட விக்கெட் எடுக்கிறது. ஸோ ஸ்கொயர் லெக்ல கரெக்டா ஸ்வீட் லாக் ஆட வச்சு ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி ஸ்பீக்கர் சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். நான் அதான் முன்னே சொன்ன மாதிரி தான் 3 பேர்களுக்கு சமம் நான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை 4 பேர்களுக்கு சமம் அதிகபட்சம் வேணாம், 3 பேர்களுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி இப்படி ஒட்ட ஒரு பேட்ஸ்மனையோ பவுலர்லையோ இப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டரை பங்களாதேஷ் ஹிஸ்டரியில இதுக்கப்புறம் பார்ப்பாங்களா இது எப்படி பார்த்தாங்களா எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பங்களாதேஷ் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு பங்களாதேஷ் ஆல்ரவுண்டர் அண்ட் கிரேட் ஆஃப் ஆல் டைம் ஷகீப் ஹசன் அவர்கள் அண்ட் கபில் தேவ் போல அண்ட் யுவராஜ் சிங் போல ஒரே வேர்ல்டு கப் சீரீஸ்ல 4 ரன்களுக்கு மேலையும் அண்ட் 10 விக்கெட்டுகளையும் எடுத்த ஒரு ரெக்கார்ட் இப்போ ஷகீப் ஹசன் அதை கைப்பற்றிருக்கிறாரு. பாருங்க 1983 அதுக்கப்புறம் 2011 அவ்வளோ வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ ஷகீப் ஹசன் அதே நேரத்தில் ஒரே மேட்ச்ல 50 ரன்களும் 5 விக்கெட்டுகளும் அதை யுவராஜ் சிங்குக்கு அவரும் அப்புறம் 2011 அயர்லாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஷகீப் ஹசன் அவர்கள் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை இப்போ ஷகீப் ஹசன் வச்சுக்கிறாரு பாருங்க. ஸோ இன்னும் பெருசாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். மேபி அடுத்து வந்து அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்பில் விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா 32 ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு ஒரு ஃபிட்னஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா ஷகீப் ஹசனை கண்டிப்பாக தருவாங்க, தரணும். ஒருவேளை செமிஃபைனல் போயிட்டா கண்டிப்பாக இவரு தான். ஒருவேளை இந்த லீக் மேட்சஸ் வச்சு கூட தரலாம், ஏன்னா செமிஃபைனலுக்கு அப்புறம் வந்து எப்படியா இருந்தாலும் 2 போட்டிகள் இல்ல எந்த டீம் ஆனாலும் 2 போட்டிகள் 1 போட்டிகள் தான் மேக்சிமம் ஆடுவாங்க. அதை வச்சு கூடமே நான் ஷகீப் ஹசன் தான் நான் தருவேன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா ஷகீப் ஹசன் வேற யாருமே கிடையாது. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷகீப் ஹசனை பத்தியும் அண்ட் உங்களோட அபிப்பிராயத்தை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட கருத்துக்கள்லாம் அவ்வளவுதான். அடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன்.